எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. புரட்சி தலைவரோட நெருங்கிய பழகினவங்க, புரட்சி தலைவருடைய தொடர்பில் இருந்தவங்க, நெருக்கத்தில் இருந்தவங்க, இவங்களாம் உங்களை எப்படி சார் இப்போ ட்ரீட் பண்ணுறாங்க? இதை உங்களை பற்றி ஏன்னா நீங்கள் தலைவர் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஏக்கம் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ தலைவர் அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய பேட்டி பார்க்கும்போதெல்லாம் தலைவர் கிடந்த நாட்களை வந்து சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஐயோ இப்படிலாம் தலைவர் கிடையாது இருக்காங்கன்ட்டு. ஆக இப்போ அவரை இடத்துல இப்போ நீங்கள் அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஆட்கள் உங்களை வந்து எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறாங்களா, ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை அப்படி நீங்கள் வந்து சந்தித்து நபர்கள் யாராவது இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. அதாவது இப்போ 2017 சரி, 2017 வந்து புரட்சி தலைவர்களே 100 ஆண்டு விழா. உண்மையாக சொல்ல போனால் அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, 5 நாடுகள். சரி, இங்கே மெட்ராஸில் இதில் புரட்சி தலைவர் வீட்லேயும் சரி 6 இடத்துல நான் கலந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு சரி ஆண்டவருடைய கருணையில். சரி, புரட்சி தலைவர் ஆன்மா இன்றைக்கி நம்மளோட தானே இருக்கேன். அப்போ அமெரிக்காவில் புரட்சி தலைவர் விழா சிக்காகோ தமிழ் சங்கத்தின் சார்பில் எனக்கும் அழைப்பு வந்து யூடியூப்பை என்னை பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. யார் கூட வாராங்க, மற்றவங்க யார் கெஸ்ட்டாக வராங்க? புரட்சி தலைவருக்கு அமெரிக்காவில் மருத்துவ உதவி பண்ணார் பிஜேபி பழனிசாமி, அவர் வந்து வாரார். பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா. இப்போ நாங்கள் 3 பேர் தான் கெஸ்ட்டு. இப்போ அங்கே முதலாக நான் வந்து அவர் பிஜேபி அவர் பெரியசாமி அவர் அப்போ தான் அவர் இங்கே இருக்கிறீங்க, நாமக்கல் இருக்கிறீங்க, அவர் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நான் மீட் பண்ணலைங்க. பெரியசாமி, பிஜேபி பெரியசாமி அவர் வந்து என்னை பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்களே தம்பி, கண்டிப்பாக நீங்கள் நாலு பணம் வந்தால் என்னை வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் இருந்தப்பெல்லாம் இவ்வளோ பேத்துக்கு பதில் சொல்லி அங்கேயே வந்துட்டாங்க. அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் அவ்வளோ எம்ஜிஆருக்காக வந்து பார்த்து, அதாவது வந்துட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு புரட்சி தலைவர் அப்போ பார்க்க முடியாது, ஆப்ரேஷன் அவர் அந்த இதில் வந்து கையெழுத்து போட்ட லிஸ்ட்டே 1000 கணக்கில் நிறைய பேருக்கு தெரியாது. குருக்களின் மருத்துவமனையில் புரட்சி தலைவரை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டவங்க 1000கணக்கான தமிழர்கள் இருக்கிறாங்க. அது ஒன்று. இது பிஜேபி பெரியசாமியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்து நடிகை லதாவுக்கும் எனக்கும் லண்டன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஃபவுண்டேஷன் சார்பில் மலேசியாவில் இப்போ கவர்மெண்ட் மூலியமாகவே எம்ஜிஆர் விழா நடத்துறோம். ஓ அப்படிங்களா சார்? ஆமாம், இப்போங்கிறது ஒரு மாநிலம், கராக் மாநிலம். சரி, அப்போ இப்போ அது தலைநகர், அது அங்கே வந்து ஃபங்க்ஷன். எனக்கு நடிகை லதாவுக்கும் எம்ஜிஆர் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் லண்டன் எம்ஜிஆர் பேரவை சார்பில் எம்ஜிஆர் விருது கொடுத்தாங்க. ஐசிஆர் கணேஷ், இப்போ ஐசிஆர் கணேஷ் பல்கலைக்கழக வேந்தர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி, அவரை பற்றி சொல்லியாகணும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. கொடைவள்ளல் முதல் பாயிண்ட் அல்லே அல்லே, அதாவது புரட்சி தலைவர் பேரை சொல்லிட்டா போதும், உலக எம்ஜிஆர் பேரவை மாநாட்டே அங்கே தான் நடத்துனார், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பல்லாவரத்தில் நடத்துனார். சரி, 1,00,000 சார், 1000கணக்கில் மக்கள் வந்தாங்க, அத்தனை பேருக்கு சாப்பாடு போச்சு. இப்போ சமீபத்தில் போன வருஷம் நீங்கள் டிவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சினிமா கலைஞர்களுக்காக 750 படுக்கைகள் உள்ள ஒரு மருத்துவமனை இலவசமாக நீ போய் ஹாஸ்பிட்டல். ஆமாம், அவருடைய ஆஸ்பத்திரியில் நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டு காமிச்சா போதும், நான் இந்த மாதிரி சினிமா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அது கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் மேலே உழைக்கங்கைகள் திரைப்படத்தை பார்த்து பாராட்டி எங்கள் நிறுவனத்துக்கு 5,00,000 ரூபா நன்றும். இது வந்து எனக்கு கொடுத்ததுனால நான் இதை சொல்லலை, தயவுசெய்து நீங்கள் இல்லை. அதாவது தலைவரை நேசிக்கிறவங்க எல்லாருமே அவருடைய வள்ளல் குணம், அவருடைய இறக்க குணம், அவருடைய தர்ம குணம். ஐசிஆர் கணேஷ் வந்து அல்ல, இன்னும் நிறைய அவர் வந்து வெளியே தெரியாதது இன்னும் நிறைய அல்ல. அதாவது புரட்சி தலைவருக்கு பேரில் அவரே சொல்லியிருக்கிறாரு, புரட்சி தலைவருங்கிற ஒருத்தர் இல்லைன்னா நான் இல்லை. அப்போ அவர் அதை நினச்சி பார்த்து எவ்வளவோ பிள்ளைகளுக்கு ஃபீஸில் கன்செக்ஷன் குறைந்த கட்டணத்தில் பண்ணுறாரு, இப்போ பல நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்காரு. அவரு கூட எனக்கு எம்ஜிஆர் விருது கிடைச்சது 2017. அப்போ வந்து பாருங்கள் அவர் அப்புறம் இது ஒன்று. அப்புறம் சைதையார், அவரையும் சொல்லி சைதையார், எவ்வளோ ஏழை எளிய மாணவர்களுக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் பயிற்சி, இலவச பயிற்சி, இலவச பயிற்சி. மனித நேயர், மனித புனிதர். உண்மையாக சொல்கிறேன், புரட்சி தலைவருடைய வாரிசுன்னு அவர் சொல்லலாம்.
இப்போ பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை சார்பில் இது நடக்கும்போது ஐசர் கணேஷ் அவருக்கு பல்கலைக்கழக வேந்தார் அவருக்கு எனக்கு எம்ஜிஆர் விருது கொடுக்குறாங்க. அதே பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவையில் சைதையாருக்கும் எனக்கும் எம்ஜிஆர் விருது. அப்போ பாருங்கள், அவர் மனித புனிதர், இவர் மக்கள் போற்றும் ஒரு தலைவர். சைதையார் அவர்களோட பங்கில் கலந்துக்கிற வாய்ப்பு பிரான்ஸில் எனக்கு கிடைச்சது, ஐசிரி கணேஷோட கிடைச்சது, அமெரிக்காவில் பிஜேபி பெரியசாமி மூலமா கிடைச்சது, நடிகை லதா புரட்சி தலைவரோடய நடித்தவங்க எம்ஜிஆர் கூட ஹரிகிருஷ்ணா புரோடக்ஷன் சார்பில் நடந்த விழா. அது இல்லாமல் ஹோலி ட்ரீ பாலசுவாமி டெம்பிள்னு ஒரு கோயிலுக்கு நிதி கொடுக்கறதுக்காக சிங்கப்பூரில் எம்ஜிஆர் விழா நடத்தி அங்கே கொடுத்தோம். இது இல்லாமல் மெட்ராஸில் புரட்சி தலைவர் வீட்டில் அவருடைய பேரன், அதாவது வளர்ப்பு மருமக மகள், நம்ம இப்போ அவங்க இவர் விஜயன் இறந்துட்டாரு, அவருடைய மனைவி சுதா, அவங்க பையன் ராமச்சந்திரன், அவர் பேர் ராமச்சந்திரன் தான். அவங்க ரெண்டு பேரும் என்னை வர சொன்னாங்க, எனக்கு எம்ஜிஆர் விருது கொடுத்தாங்க. புரட்சி தலைவருடைய வீட்டில் புரட்சி தலைவர் அமர்ந்து சாப்பிட்ட இடத்துல உட்காந்து இந்த மேக்கப் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அதுதாங்க, அதாவது அந்த அவர் புரட்சி தலைவரை நேசிக்கிறவங்க அத்தனை பேத்துக்குமே ஒரு உலகத்திலோட ஒரு உயர்ந்த இடம் கிடைக்குங்கிறது இன்னைக்கு நம்ம நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் சொல்ல சொல்ல இவ்வளவு விஷயங்களை தாங்கிட்டு தலைவர் எப்படி எளிமையா இருந்தாரு அதே மாதிரிதான் எளிமையா வர்றாரு பழகிறாரு. நினைச்சவங்களுக்கு நான் பாப்பேன், ஒரு சில டைம்ல வண்டியில போகும்போது அவர் வீட்டு பக்கம் போகும்போது ஒரு இல்லாதவங்க, ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் நின்று இருப்பாங்க. நான் நிறுத்தி கேட்பேன், என்ன எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க சார் வீட்டுக்கு முன்னாடின்ட்டு. வழக்கமாக ஒரு தரதாங்க, ஒரு தருவாங்க வாங்கிட்டு போவாங்க அப்படின்ட்டு. அதை உண்மையாலுமே அப்போ நினைப்பேன், இவ்வளோ தூரம் செய்கிறாரு பிடிக்கிறாரு, தலைவர் எப்படி தான் செய்கிறத வெளியில் தெரியாமல் செஞ்சார், அதே மாதிரி ஒரு பார் எத்தனை பேர் தந்து. ஏன்னா நானும் நாமக்கலை சேர்ந்தவங்கிறதுனால அவர் வீட்டு பக்கம் போகிறது வரதுனால அவர் செய்யக்கூடிய தான தர்மங்களை வெளியில் தெரியாமல் எத்தனையும் அதனால நினச்சிருந்தா கூட அதை ஒரு யூடியூப்பில் கூட எடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் அவர் செய்ய மாட்டுறாரு, வலதுகரம் கொடுப்பதை இடது கை தெரியக்கூடாதுன்னு செய்கிற மாதிரி நாமக்கல் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வழியில் எவ்வளோ நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இது வந்து அதாவது நீங்கள் எல்லாம் பாராட்டணுங்கிறதுக்கோசம் நான் எதுவுமே செய்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறேன் சார், நான் சிறு வயதிலிருந்தே நான் சொன்னல உழைக்கும் தொழிலாளர்கள் என்னை தூக்கி புரட்சி தலைவரை பற்றி சொல்லி நான் வளர்க்கப்பட்டவன். ஆண்டவ முன்னத்தில் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் டிகிரி பிஏ எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சுட்டு இதே நாமக்கல்ல அந்த கல்லூரியை விட்டு வெளியே கல்லூரியிலேயும் மாணவர் தலைவனாக இருந்து ஜெயிச்சு வெளியே வந்து கவுன்சிலராகவும் ஜெயிச்சிங்க, கவுன்சிலராகவும் 10 ஆண்டுகள் பணிபுரிந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் அதான் புரட்சி தலைவர் சொன்னது போல அவன் இருக்கும்போது அவனை பத்தி புகழ்றதுல ஒண்ணுமே இல்லை, ஆனால் அவனது மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவருடைய அவருடைய மறைவுக்கு பிறகு எத்தனை பேர் நினைக்கிறாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு இந்த வார்த்தைய. அது பாருங்க, அத கூட சைதியார் வந்து அதுல வந்து அதாவது அவருடைய புரட்சி தலைவர் இப்ப பாண்டிச்சேரியில அவர் முருக பத்மநாபன் அவரு பாருங்க, முருக பத்மநாபன் சொன்னவன அவரை பத்தியும் சொல்லி அவரும் சொல்லுங்க சார். அவரு இப்ப கிட்டத்தட்ட போய் 20 வருஷம் ஆகுது பிரான்ஸுக்கு போய். சரிங்க, அவரு புரட்சி தலைவருடைய அவரு பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி. சரிங்க சார், வருஷம் தவறாம எம்ஜிஆர் விழா என்ன நடந்தா பணம் இருக்குது இல்ல இப்ப 4 பேர்த்து வாங்கியாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனுஷன் அவ்வளவு. அந்த பிரான்ஸ்ல நடுங்கிற குளிர்ல December 24 நினைவு தினம், January 17 புரட்சி தலைவர் விழா ஓடாம அவர் இருந்ததே இல்லை. நானும் 3-4 வருஷமா அவர் கூப்பிட்டு நம்ம போயிருக்கிறோம். அவர் பாருங்க அந்த மாதிரி, அது ஏன் சொல்றேன்னா, ஒரு முருக பத்மநாபன் போல, ஒரு சைதையார் போல, ஒரு ஐசிர கணேஷ் போல, ஒரு நாமக்கல் எம்ஜிஆரை போல, இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு, அதாவது ஒரு யார் இவர்கள், புரட்சி தலைவருடைய பக்தர்கள், புரட்சி தலைவர்வால் உண்மையான அன்பு கொண்டவர்கள், இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிற மக்களுக்கு நம்ம மகிழ்ச்சி. நான் பாருங்க, புரட்சி தலைவருடைய வேடம் ஏற்ற ஒரே காரணத்தினால் இத்தனை நாடுகள் நான் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புரட்சி தலைவருடைய அந்த வேடம் இருந்ததுனால் இந்த மதிப்பு மரியாதை இல்லைன்னா, நான் பெருமைக்கு சொல்ல, நான் சினிமாங்கிறதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் நான் கையில் கூட தொடமாட்டேன்.
புரட்சி தலைவர் வேடம் மட்டும் நான் எனக்கு பொருத்தமாக இல்லை என்றால் நான் சினிமாவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இன்றைய இளைஞர்கள் கூட நான் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நடிக்கணும். இப்ப நடிக்கிறவங்க நினைச்சவங்கலாம் இப்ப யூடியூப்ல நடிக்கலாம், ஷார்ட் பிலிம்ல வராங்க, எது வேணாலும் நடிக்கிறாங்க. நான் வேண்டான்னு சொல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கணும், கண்ணியம் தவறக்கூடாது, ஒழுக்கம் தவறக்கூடாது. அந்த இடத்துல நம்மள நாலு பேர் ஒரு ஒரு பத்து செகண்ட் தான கேமரால நம்ம நினைக்கிறோம், கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அது. அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். புரட்சி தலைவர் இந்த வார்த்தையை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அவர்கிட்ட பேட்டி கேட்டப்ப சொல்றாரு, தெளிவா சொன்னார், நீங்க இந்த மாதிரி ஆரம்ப கால படங்கள்ல கதாநாயகி கூட நெருங்கி நீங்க நடிக்கல, உதாரணமா பானுமதி, பத்மினி, சரோஜாதேவி, ஜெயலலிதா இவங்களோட நடிங்க, பட் நீங்க கொஞ்சம் மஞ்சுளாலதா இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நெருங்கி நடிக்கணும். அப்போ அவர் சொன்னார், ஒரு காலத்தின் கட்டாயம்னு கூட சொல்லலாம், அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் சில படங்கள் தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் நெருங்கி நடித்தேன், ஆனால் அதில் அந்த மாதிரி நடித்ததுக்கு இப்போ நான் வருத்தப்படுறேன்னு சொன்னார். புரட்சி தலைவர் சில பாடல்களில் நெருங்கி நடித்தது காரணத்திற்காக நான் பொதுமக்களில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். எந்த ஒரு நடிகன் சொல்லுவாங்க இன்னைக்கு நடிக்கக்கூடிய சினிமாக்கள்ல சாதாரணமா வந்தாவே அவ்வளவு, ஆனா புரட்சி தலைவர் கொஞ்சம் நெருங்கி நடித்ததையே மன்னிப்பு கேட்டார். ஒரு நீ சொல்றது கூட நான் கூட படிச்சேன் சார். ஒரு வயதான ஒரு மூதாட்டி தலைவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏப்பா இதே கணி படத்துல நீ ரொம்ப இதா அப்படி நடிச்ச மாதிரிலாம் கேட்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டு அவரே தெரியல. நீங்க அதையே கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கரெக்டா படிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல அந்த அம்மா வயதான நம்ம வந்து முறைக்குது, நீ ஏன் அப்படி பண்ண, என்ன இதய கணி படத்துல வந்து நடிக்கிற நீ, எப்படி சொல்லணும், பேரம் பேத்தி எல்லாம் குழந்தைங்க எல்லாம் கூட்டி போய் இப்படி காமிக்கிறதுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா வந்து சண்டைக்கு வந்தாங்க, ஏப்பா நீ வந்து நீ நடிச்சுட்டு போயிட்ட, நான் என் பேரம் பேத்தி எல்லாம் கூட்டி போய் காமிக்கிறேன். அப்பதான் இதான் சொல்லி புரட்சி தலைவர் நல்லா தெரிஞ்சீங்க. 1980 அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆட்சி கலைக்கப்பட்டப்ப அவர் வந்து மக்கள்கிட்ட நியாயம் கேட்கிறார். அப்ப இந்த விஷயம் நடக்கு. அப்பதான் அவர் பகிரங்கமாக மேடையில நான் சில படங்களில் கொஞ்சம் நெருங்கி நடித்தது, நீங்கள் அதற்காக தாய் குலங்கள்ல மன்னித்து விடுங்கள். பாருங்க, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. புரட்சி தலைவர் வந்து எப்படி நடித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஆனா அதுதான் மனித பண்பாடு, மனித தன்மை. புரட்சி அதனாலதான் இன்னைக்கு அவர் தெய்வமா இருக்காரு சார். நீ சொல்றேன், புரட்சி தலைவரோட அம்மா ஜானகி அம்மா நடிச்சிருக்கிறாங்க, புரட்சி தலைவர் அம்மா நடிச்சிருக்கிறாங்க, அதன் பிறகு மாதிரி தேவி, அஞ்சல தேவி, வரலட்சுமி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இ வி சரோஜா, ராஜசுலோசனா, இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்துக்கு பார்க்காத பானுமதி அம்மா நடிச்சிருக்காங்க, சரோஜா தேவி, லதா, மஞ்சுளா, இப்படி எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. ஆனா புரட்சி தலைவரோட இந்த மாதிரி கல்யாணம் நடிச்சவங்க எல்லாருமே புரட்சி தலைவரோட பார்க்கும்போது நல்லா அழகா நல்லா இதா தெரிஞ்சாங்க. என்னுடைய மனசுல ஒவ்வொருடைய மனசுலயும் ஒரு இருக்கும், யாரு இவங்களுடைய தலைவருக்கு கரெக்டா மேட்சிங்கா பொருத்தமா இருக்கிற மாதிரின்ற மாதிரி நினைப்போம். அந்த வகையில நீங்க புரட்சி தலைவரோட கதாநாயகன் நடிச்ச நடிகைகள்ல இவங்க தலைவரோட நடிக்கும் போது எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண நடிகை யார் சார்? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி, உண்மை சொல்லட்டுமா? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஒன்னு தெரிஞ்சுக்கீங்க, புரட்சி தலைவர் நீங்களே சொல்லிட்டீங்க, புரட்சி தலைவர் கூட எந்த கதாநாயகி வந்தாலும் அழகா இருப்பாங்க. புரட்சி தலைவர் வந்து இப்ப அதிகமா நடிச்சது சரோஜாதேவி கூடயும், அபிநய சரோஜாதேவி கூடயும், புரட்சி தலைவி அம்மா கூடயும் தான் நடிச்சார். ஒன்னு புரிஞ்சுக்கணும், இப்ப புரட்சி தலைவரோட அவங்க நடிக்கிறாங்க, மற்ற கதாநாயகனோட அவங்க நடிக்கிறாங்க, நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லல. ஆனா புரட்சி தலைவர் கூட அவங்க நடித்த பாடல் காட்சிகள் யூடியூப்ல கோடிக்கணக்கில் பாக்குற அளவுக்கு மற்ற கதாநாயகன் நடிக்கும் போது அவங்க காட்சிப்படுத்தப்படுகிறார்களா? இல்ல, தலைவருக்காக அவங்களே சேர்த்து பாக்குறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க நான் வந்து குறையா சொல்லல, தயவுசெய்து நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாம். ஒரு கதாநாயகன், அதாவது ஒரு தங்கத்திலே வைரம், தங்கத்தில் பதித்த வைரம், அதாவது புரட்சி தலைவருங்கிற ஒரு தங்கத்துல ஒரு வைரக்கல்ல பதிக்கிறதுக்கும் மற்ற நடிகர்கள் நான் குறை சொல்லல. இருந்தாலும் அந்த ஒரு கம்பீரம், அந்த ஒரு இப்ப மைசூர் அரண்மனை, ராஜஸ்தான் அரண்மனை, இந்த மாதிரி ஜெய்ப்பூர், அந்த மாதிரி நான் ஏன் சொல்றேன்னா,
அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலை அம்சத்தோடு இருக்குது. எதையுமே நம்ம வந்து முன்பின்னு, ஆனால் பொதுவாக ஒன்று சொல்கிறேன், புரட்சித்தில அதிகமாக நடித்த அபிநய சரஸ்வதியும் புரட்சித்தில அம்பாவும் இவங்களுக்கு அதிகமான நம்ம பாடல்களை பார்த்துட்டோம். இப்போ பானுமதி அம்மானா ஒரு 10 படம் இருக்கலாம், பத்மினினா ஒரு 10 படத்துக்குள்ளார தான் இருக்கும், கேஆர் விஜயனா ஒரு 10 படத்துக்குள்ளார இருக்கும். இப்போ நம்ம லதா அம்மா, நம்ம லதா அம்மா கூட ஒரு 15-16 படத்துல பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கெல்லாம் அதிகம் தெரிஞ்சவங்க லதா. இப்ப நடிகை லதா பாருங்க, உலகம் சுற்றுவாளிகள்ல அருமையான ஒரு தயாரிப்புல அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க நடிகை லதான்னு சொல்லக்கூடாது, ஒரு ராஜ பரம்பரை அவங்க, புதுக்கோட்டை மகாராஜா வாரிசு, புதுக்கோட்டை மகாரா ராணி. இப்ப அவங்க நடிகை லதா வந்து புரட்சி தலைவரோட நிறைய படங்கள் நடித்து இது பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் விழாக்கள்ல போறாமே சின்ன ஃபங்க்ஷன்னா கூட சரி வந்து கலந்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு புரட்சி தலைவருக்கு மேல அவங்க உள்ள அன்ப, அன்பினுடைய அடையாளம், அன்பினுடைய அடையாளம். நீங்க அவங்ககிட்ட புரட்சியுடைய அனுபவங்களை பற்றி ஏதாவது நீங்கள் கேட்டுருக்கீங்களா சார்? ஏன்னா நம்ம எம் புரட்சியோட ரசிகர்கள் ஒவ்வொருத்தருக்குமே, நீங்கள் என்ன தான் நீங்கள் புரட்சி தலைவரில் இது வாழ்ந்தாலும் புரட்சி தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்களா? இப்போ நான் எப்படி உங்களை கேட்குற மாதிரி அது மாதிரி அவங்க தான் சொன்னாங்க. இல்லை கண்டிப்பாக நிறையா நான் அவர் அவங்களும் நானும் அதான் மலேசியாவில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் 2017. சரி, அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு இந்த இதில் கொஞ்சம் அதிமுக தீவிரமாக கூட இறங்கலாங்கிற இடத்துல இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட்டு ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவர் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு, இது நான் உருவாக்கலை, நீங்கள்லாம் உருவாக்க சொன்னீங்க, உருவாக்கணும். அந்த மாதிரி அது ஆண்டவனுடைய கருணையில் வளர்ந்து போயிட்டே இருக்கு. மேல்மேலும் அரசு, அதான் அரசியல் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுகள் என்ன 200 ஆண்டுகளானால் அழிக்க முடியாது. அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது இந்த விருச்சக மரம் போல அது வளர்ந்துருச்சு, அதனுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாதா நடிகை லாதா அந்த மாதிரி அவங்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் தீவிரமாக இருப்பாங்க, வருவாங்க. பாக்யராஜெலாம் சந்திச்சுங்களா சார்? பாக்யராஜ், அது நடிகர் பாக்யராஜா நான் ஆஃபீஸில் போய் ஆக்சுவல் சந்தித்தேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அவர்கிட்ட நான் முதல் கேள்வி என திரும்ப கேட்டேன், தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், என்னால் அரசியல் திருப்பி பேசுகிறேன்னு. புரட்சி தலைவர் உங்களை வந்து கலை ஊரக வாரிசாக அறிவித்தாங்க, நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போகலாமா கேட்டீங்கம்மா? அதாவது பேசும்போது கேட்டீங்க, யாராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவருடைய அந்த ஒரு வசனத்துக்கு பொருந்தும், என்னை நம்பாமல் கட்டவர்கள் நிறைய பேர் உண்டு, நம்பி கட்டவர்கள் அந்த மாதிரி அது அவங்கவுங்க விதி. நம்ம இதை பற்றி யாரையும் நம்ம வந்து குறை சொல்றதுக்காக நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அவரை தெய்வமாகவே நான் பார்த்து வளர்ந்தவன் நான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் கிட்ட அன்பாக இருக்கிறவங்க எல்லாமே உங்களை உட்பட சொல்கிறேன், எனது இனிய நண்பர்கள், புரட்சி தலைவருக்கு யார் ஒரு நல்லது அந்த அது அவருடைய பேரில் செஞ்சாலும் சரி அது நான் சந்தோஷம்தான் படுவேன் வழியே. அதே மாதிரி சில பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஓரளவு பொருத்தமாக இருக்கீங்க, சில பேர் மேடையில் 100% பொருத்தமாக இருக்கு. இல்லை, சில பேர் வந்து மேடையில் ஆடுறாங்கல்ல அவங்கள பற்றி என்னன்னு நான் இது மூலயமா திருப்பி சொல்றேன், புரட்சி தலைவர் வேடம் போட்டு யார் மேடையில் அபிநயம் செய்தாலும் அவர் என் உடன் பிறந்த சகோதரர்களாக, ஏன்னா அவங்கெல்லாம் புரட்சி தலைவர் பாடல்களை இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, அது முக்கியம் பாருங்க. அதனால என்னைக்குமே நான் வந்து புரட்சி தலைவர் மேல பேர்ல யார் என்ன செஞ்சாலும் அதனுடைய அடிப்படையில் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்கும் இன்னைக்கு இப்ப உட்காந்து இவ்வளவு நேரம் நம்ம பேட்டி கொடுக்குறோம்னா அது உண்மையா இருக்கிற அந்த உண்மை தொண்டர்களுக்கு நம்ம மரியாதை செஞ்சா பொறுத்து ஆன்மா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். உங்களுக்கு செய்யக்கூடிய இந்த வேலை நான் செய்யக்கூடிய உதவின்னு கூட சொல்ல தேவையில்லை, நான் உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிற இந்த இது பொறுத்து ஆன்மா நம்மளை வாழ்த்து ஆன்சர். நீங்க சொல்ற மாதிரி தான் சார், நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு நேரடியாகவும் கேட்பாங்க, இன்னும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கூட கேட்பாங்க,
ரவிச்சந்திரன் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காரு, ஏன் ஒரு பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு கூட இருக்கலாம், ஏன் எப்போ பார்த்தாலும் யூடியூப்ல எம்ஜிஆர் பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இதில் அவருக்கு என்ன லாபம், என்ன வருமானம், எதை நோக்கி இவர் போறாரு, அப்படி என்ன வந்து புரட்சித் தலைவர் பேசுறதுனால இவருக்கு என்ன யூடியூப்ல சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பதில் இப்ப சொல்றேன், நான் சொல்றேன், இது எம்ஜிஆர் கட்டப்புல சொல்றேன் நான், சொல்லுங்க. பல்லாண்டு வாழ்களை புரட்சித் தலைவரே சொன்ன வசனம் சொல்லுங்க. மரம் பழுக்குது, நதி ஓடுது, இதெல்லாம் யாரு கேட்டு ஓடுது? இப்ப மரத்துல கனி பழுக்குது, யாருக்காக பழுக்குது? நதி ஓடுது, யாருக்கு அவசரம்? நமக்காக, மக்களுக்காக, மக்களுக்காக. அந்த மாதிரி இதெல்லாம் லாபம் பார்த்து வேலை ஆகுமா? அந்த மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறவர்கள் தான் எம்ஜிஆர் தொண்டர்கள். நீங்க சொன்ன மாதிரி சாப்பாட்டு இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல இன்னும் எந்த வருமானமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா வருமானத்தை கருதி நீங்க அதை செய்யல. புரட்சித் தலைவருடைய நல்ல விஷயங்கள் இன்றைய சமுதாயத்துக்கு போய் சேரணும். இன்னைக்கு நாம நம்ம நமக்கு பிறகு கூட இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த யூடியூப் இருக்கும், இருக்கும். அதுல பாக்குறவங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு எம்ஜிஆர் பத்தி பேச ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி இருந்தாரு. அப்ப அவர் புரட்சித் தலைவரை பத்தி நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல அதான் நம்ம எப்ப போனாலும் அந்த ஜாதி மதம் இல்லைங்கிறதும் சமதர்ம சமுதாயம், அதாவது நான் பேஸ்புக்ல கூட இந்த வார்த்தை அடிக்கடி புரட்சித் தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் அமைப்போம், இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள், இயன்றவரை செய்வோம் இல்லாதவர்க்கே. இது வந்து புரட்சித் தலைவருடைய தாரக மந்திரம். அவரு கண்ணுல பார்த்து அவரு கண்ணுக்கு முன்னாட வாழ்க்கையில யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சவரு உதவி, அதாவது அவரு அவரு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பழமொழின்னு இல்ல ஒரு விஷயம், வீட்டுல அடுப்புல உல வச்சுட்டு அரிசி வாங்கறதுக்கு புரட்சித் தலைவர் நிம்மதியா போலாம், அரிசியோட தான் வருவீங்க அன்னைக்கு சாப்பிடலாம். எந்த அளவுக்கு பாருங்க தலைவர் மேல ஒரு நம்பிக்கை, எந்த அளவுக்கு தலைவர் மேல அந்த ஒரு பற்று மக்களுக்கு, அதான். ஆமா சார், நீங்க சொன்னது நிஜம்தான். நான் கூட அவங்க கூட நான் சொல்லுவேன், புரட்சித் தலைவருக்கு புரட்சித் தலைவரை பத்தி சில பேர் கூட பேசும்போது கூட எங்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க நீங்க தலைவர்னு கூட சொல்லலாம், புரட்சித் தலைவர்னு சொல்லலாம், மக்கள் தலைவர்னு சொல்லலாம், எம்ஜிஆர் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், சார் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி கனிகள் பழுப்பதும் சரி, ஆற்றுகளை தண்ணீர் ஓடுவதும் சரி, மக்களுக்காக தான். அந்த மாதிரி நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற உச்சரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு உற்சாகம், ஒரு வைப்ரேஷன் வேற எதுவுமே இல்லைங்க சார். பணத்தை எதிர்பார்த்தோ, காசை எதிர்பார்த்தோ, லாபத்தை எதிர்பார்த்தோ, பிரதிபலனை எதிர்பார்த்தோ நான் வந்து எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் புரட்சித் தலைவரை பற்றி பேசல. அவரை பேசக்கூடிய பாக்கியம் அவர் கையில் எடுத்து ஏ ரவிச்சந்திரன் பேர் வச்சார் பார்த்தீங்களா, அந்த ஒரு அந்த பொற்கரங்களால் தவழ்ந்த இந்த ரவிச்சந்திரன் அவரை பற்றி பேசுறதுக்கு அவர் எத்தனை ஜென்மம், எத்தனை 7 ஜென்மம் எடுத்தாலும் புரட்சித் தலைவருடைய புகழ் என்றைக்குமே அழியாது சார், அழியவே அழியாது. அங்கிருந்து நம்மளை பார்ப்பாரு, நம்ம பையன் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி அந்த எண்ணம் அவர் மனசுல ஒரு அந்த இதயத்துல என்னை பத்தி ஒரு நினைப்பு பரவாயில்ல, நாமக்கல் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு என்னை போலவே பலருக்கு உதவி செய்யறாரு, என்னை போலவே எனது பாடல்களை நடிச்சு மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை கடலில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு, அதுபோல என்னுடைய விஷயத்தை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே அவனுக்கு ஏதா அவனுக்கு என்னடா செய்யலாம்னு அவர் நினைப்பாரு. எப்படிங்க? கண்டிப்பா அந்த ரவிச்சந்திரனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு அவர் நினைப்பாரு. அந்த நினைப்பு அவர் மனசுல உருவாகி அன்னைக்கு இதில் நான் வந்து ஒரு பலன் அடைஞ்சால் அடைகிறேன், இல்லைனா என்னுடைய உயிர் மூச்சு உள்ள வர சொல்கிறேன் சார். நீங்கள் எப்படி தலைவரை தான் வந்து ஒரு தலைவராகவே புரட்சித் தலைவரையே உரிச்சு வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி என்னுடைய உயிர் உள்ளவரை கடைசி வரைக்குமே புரட்சித் தலைவருடைய புகழ் பாடிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டே இருங்கன்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக, அதாவது இந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் ரவிச்சந்திரன் பேர் வச்சு அவர் கை பொற்கரங்களால் தூக்கி வளர்த்த அவர் குழந்தை இன்னைக்கு இவ்வளோ பெரிய இதாக இருந்து தலைவர் புகழ் பாடுது. அப்போ
இது எப்படி வெற்றி தான், புரட்சி தலைவர் பேரை சொன்னதும் சரி வாழ்ந்திருக்காங்க, அவருடைய பேரை திருநாமம் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. புரட்சி தலைவருடைய வழியில் தான் செல்வாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் பக்தர்கள் தொண்டர்கள் எல்லாமே நல்லவர்கள், மிதவாதிகள், சாந்த குணம் படைத்தவர்கள், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் படைத்தவர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிச்சிருக்கிற இந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். உங்களுக்கு இவ்வளவு நேரத்தில், அதாவது இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், டைம் தெரில, இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் இந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி மூலியமாக உங்களை எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரவிச்சந்திரனுக்கு நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் நாமும் வாழ்க. வணக்கம். இரணை கசிப் கேட்பாரு யாருக்கிட்டீங்க, பிரகலாதங்கிட்ட. ஆமா, நீ வணங்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி எங்க இருப்பாருன்ட்டு. அதுக்கு பிரகலாதன் சொல்லுவாரு, நான் வணங்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், திரும்பும் திசையெல்லாம் அவர் இருப்பாருங்கிற மாதிரி, திரும்பும் திசையெல்லாம் எங்கெங்கும் நமது மூச்சிலும் பேச்சிலும் உணர்விலும் உள்ளத்திலும் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் நமது பொன்மணிச்செம்முள் புரட்சி தலைவர் அவருடைய ஆசியும் அன்பும் இருக்கிறனால தான் என்னை போன்ற பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவரை இன்றும் தெய்வமாக போற்றி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இன்றும் அவர் உதவுகிறார் என்பதற்கு ஒரே உதாரணம், அவரை போல தோற்றமுள்ள திரு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களின் வாயிலாக இந்த நேரத்தில் இவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் கூட எனக்காக நேரம் ஒதுக்கி எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி நல்லா வளரணும், ஏஎஸ் ரவிச்சந்திரன் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி எனக்காக இவருடைய பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்கி தந்த திரு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் சார்.